ஆரவாரம் இல்லாத அமைதியான இந்த காலை பொழுதுல எழுத்து பிழையின் அன்பு வணக்கங்களோட நான் இசைக்கு சண்முகம். வழக்கம் போல இன்னைக்கும் ஒரு புது கதை புது குரலோட உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வாங்க முதல்ல குரல் சொல்ற விளக்கத்தை ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம். அன்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன்க. தினமும் காலையில அன்ப அவனோட அப்பா தான் தன்னோட சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடுவாரு. அப்படி ஒரு நாள் அன்பும் அவனோட அப்பாவும் பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அன்போட ஸ்கூல்ல அவங்க டீச்சர் கேட்ட கேள்வி ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அந்த கேள்விய அப்பா கிட்ட கேட்கவும் செய்யறான். அப்பா, 5 புலன்கள்னா என்ன, அதை அடக்கி கையாள்றது எப்படி, இப்படி கேள்வி கேட்ட தன்னோட மகன் கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அன்போட அப்பா. டேய் தம்பி, 5 புலன்கள்னா கண்ணு மூக்கு நாக்கு வாய் காது, இதுதான். இந்த 5 பாகங்கள் தான் நம்மளுடைய மூளையோட நேரடி தொடர்புல இருக்குது. அதனால மூளையில உருவாகிற ஆசை கோபம் அழுகை விரக்தின்னு பல உணர்வுகளுக்கு அடித்தளமை இந்த 5 புலன்கள் தான். அப்போ இந்த 5 புலன்களை அடக்கினாலே அதனால உருவாகிற உணர்வுகளையும் தவிர்க்கலாம் தானே. இப்போ ஆசைன்ற உணர்வுக்கு வருவோம். மனிதனா பிறந்தவன் இந்த ஆசைகள் எல்லாம் விட்டு துறவரம் போகும்போது தான் கடவுள் நிலைக்கு போறான். ஆசை இல்லாத மனசுல கோபம் விரக்தி பழி வாங்குற எண்ணம்னு அடுத்தவங்களுக்கு கேடு செய்யற எந்த ஒரு எண்ணமும் வராது. அதனாலதான் அதை கடவுள் நிலைன்னு சொல்றோம். அப்போ உயர்ந்த நிலைய அடையணும்னா ஆசைய அடக்கணும். அதுக்கு 5 புலன்களையும் கட்டுப்படுத்தினாலே போதும், உலகமே உன்னை பாராட்டும்னு சொல்லி முடிக்க உடனே அன்பு அடுத்த கேள்வியே கேக்குறான். அது எப்படிப்பா 5 புலன்கள் ஆசையை தூண்டும்னு கேக்குறான். உடனே சின்னதா சிரிச்சுக்கிட்டே அவரும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீ ஒரு விலை உயர்ந்த பைக்கை பாக்குற, உடனே உன் மனசுல என்ன தோணும், அதை ஓட்டணும்னு வாங்கணும்னு தோணுப்பா. அன்பு பதில சொன்னதும், பாத்தியா, இப்போ உனக்குள்ள அந்த பைக்கை வாங்கணும்னு ஆசையை உருவாக்குனது உன்னோட கண்கள் தானே. அன்போட அப்பா இத சொல்லி முடிக்கவும் பள்ளிக்கூடத்தோட வாசல் கிட்டே வந்துட்டாங்க. கீழே இறங்கின அன்பு அப்பா சொன்னதை யோசிச்சுக்கிட்டே உள்ள போக ஆரம்பிக்கிறான். கதையும் இதோட முடியுதுங்க. 5 புலனை ஆசைக்கு தூண்டுகோள்னு மூத்தன் வள்ளுவர் சொன்ன திருக்குறளையும் இப்ப பாப்போமா. அறத்துப்பால் அதிகாரம் 3:27 சுவையொளி ஊறு ஓசை நாச்சமென 5 வகைத்தறிவன் சுட்டே உலகு. மறுபடியும் நாளைக்கு காலையில 6 மணிக்கு அடுத்த திருக்குறளோடையும் அதோட விளக்கமா ஒரு குட்டி கதையோடையும் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்னோட குரல் மூலமா. நல்லதே சிந்திப்போம், நல்லதே செய்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.